ஆரோக்கியமான ஆண்கள் யார், ஆரோக்கியமான பெண்கள் யார் என்பதனை திருக்குறான் என்ன சொல்கின்றது, விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது என்பதை இங்கே தெளிவாக நீங்கள் எடுத்துரைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆரோக்கியமான ஆண்களும் ஆரோக்கியமான பெண்களும் மொத்தத்தில் ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழ்வது எப்படி, இதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் வந்து மனிதர்களை எதற்காக படைச்சேன்னு சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அல்லாஹு தாலா அருள்மறையினுடைய சத்திய வசனங்களில் 7வது சூரா 172-173 ஆயத்துக்களில் சொல்கிறான், வானங்களையும் பூமிகளையும் 7 வானங்களையும் அதே எண்ணிக்கையில் 7 பூமிகளையும் படைச்சேன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். விஞ்ஞானிகள் 2வது பூமியை கண்டறிஞ்சிட்டாங்க, 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைச்சேன்னு சொல்கிறாள். நாம் வாழுகின்ற இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்களை படைச்சேன்னு சொல்கிறான். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அதற்குள்ள உயிருள்ளது உயிரற்றது ஆகியவற்றையும் படைச்சு ஆதமின் வாரிசுகளாக மனிதர்களை இந்த பூமியில் எதுக்காக படைச்சேன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த படைப்பினங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ரூகுகளாக ஆன்மாக்களாக ரூகுகளாக என் புறத்திலே இருந்தபோது உங்களை எல்லாம் ஒன்று கூட்டினேன். 7வது சூரா 172வது ஆயத்து. உங்கள் ரப்பு யாருன்னு கேட்டேன், அல்லாஹ் நீதான் எங்கள் ரப்புன்னு சொன்னீங்க. சைத்தானுக்கு அடிபணிய மாட்டோம், உனக்கு இண வைக்க மாட்டோம்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இதில் சொன்னபடி நீங்கள் எத்தனை பேர் நடந்துக்கிறீங்கன்னு நான் அறிந்து கொள்வதற்காக வானங்களையும் பூமிகளையும் அதற்கு இடையே உள்ள படைப்பினங்களையெல்லாம் படைச்சு ஆதமின் வாரிசுகளாக மனிதர்களை நான் சோதித்தறிவதற்காக படைத்தேன். இந்த மனித வாழ்க்கை என்னும் சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு சொர்க்கம், நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுக்கு நரகம். இந்த மனித வாழ்க்கை என்னும் சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக வாழுங்க. எனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக வாழ விரும்புகிறவர்களுக்கு நான் 5 நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கிறேன். அந்த 5 நேர தொழுகை அல்லது இறைவணக்கத்தை நீங்கள் கடைபிடித்தா இந்த 5 நேர தொழுகை உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தபடி சைத்தானுக்கு இரையாகாமல் அது உங்களை காப்பாற்றும். 5 நேர தொழுகை இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுமை உலகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக, தொழுகைக்கிடையிலான வாழ்க்கையில் உங்களை நேர்மையாக வாழ்வதற்கு, இறையச்சத்தோடு இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற உணர்வோடு நீங்கள் நேர்மையாக வாழ்வதற்கு இந்த 5 நேர தொழுகை உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக அமைஞ்சிடும். இந்த உலகத்தில் மட்டுமில்ல இந்த 5 நேர தொழுகையாளிகளுக்கு, 5 நேர தொழுகைக்கிடையில நேர்மையாக வாழக்கூடியவர்களுக்கு நான் மறுமையில சொர்க்கத்தை பரிசா தரேன். அல்லாஹு தாலா இந்த மனித வாழ்க்கையை எதுக்காக படைச்ச மனிதர்களேன்னு சொல்றான். அந்த படைப்பினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விளங்கி நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகத்திலையும் ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்கலாம், மறுமையிலையும் ஆரோக்கியமான மனிதர்களாக சொர்க்கவாசிகளாக ஆகலாம். 5 நேர தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறக்கிய அவனுடைய சத்திய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை செய்தியும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு காரணமான மேலை மீடியாஸும் இறைவனின் அருட்கொடை என்ற தலைப்பில் அவங்க நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் நான் நினச்சி மிகவும் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் இறைவனுடைய விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய விதத்தையும் விஞ்ஞானிகள் இதற்கு பொருத்தமாக கண்டறிந்த விஷயங்களையும் தாவா நோக்கத்தில் மக்கள் சீர்திருத்தம் அடைகிறதற்கான நோக்கத்தில் இதை பேசுவதற்கு காரணமாக இருந்தது இறைவனின் அருக்குடை நிகழ்ச்சி நடத்துகிற மேலை மீடியாஸுக்கு இறைவன் பல அருக்குடைகளை பொழிய வேண்டும் என்று துவா கேட்டவனாக நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். 5 நேர தொழுகைகளை பற்றி உலக அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மத்தியிலே எப்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மாற்றத்தை, ஒரு சிந்தனையை உலக அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மத்தியில் எப்போ தோன்றுச்சுன்னு சொன்னால், 1984 ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்காரர்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஆங்கில அகராதியில்
ஆங்கில அகராதியில கிறிஸ்தவருடைய இறைவணக்கத்துக்குன்னு தனியா ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. யூதர்களுடைய இறைவணக்கத்துக்குன்னு தனியா ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு. ஆனா முஸ்லிம்களுடைய இறைவணக்கமான தொழுகைக்குன்னு ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது. 1984 வரைக்கும் கிடையாது. 1984 இங்கிலீஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய மிகப்பெரிய அகராதி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆங்கில அகராதி லண்டன்ல இருக்கு, அதுல முஸ்லிம்களுடைய தொழுகைக்கான ஆங்கில வார்த்தையை சலா என்ற அரபி வார்த்தையே இங்கிலீஷ் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டாங்க. SALATH சலாத்துன்னு இங்கிலீஷ் படி சொல்ல வேண்டி வரும். சலான்னு சொன்னாக்க அந்த TH சைலண்ட். சலான்னு சொன்னாக்க முஸ்லீமுடைய தொழுகையை மாத்திரம் குறிக்கக்கூடிய வார்த்தையாக அதில் போட்டாங்க, முஸ்லீம் பிரேயர்னு போட்டாங்க. மற்ற இறைவணக்கத்திற்கும் முஸ்லீம்களுடைய இறைவணக்கத்துக்கும் உள்ள வித்தியாசமாக சஜிதா என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை குறிப்பிட்டாங்க, அத்தகையாத்து என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை அதில் குறிப்பிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய தொழுகையில மாத்திரம்தான் அந்த நெத்திய தரையில் வைக்கக்கூடிய சஜிதா என்ற செயல் விளக்கம் வருது, அத்தையாத்து இருப்பு என்பது வருது.